ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தீபாவளி சலுகைகள் குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரேஷன் அட்டைக்கு வெளியான மூணு மிக முக்கிய அறிவிப்புகள் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி இதை பற்றியான வீடியோ தான் நமக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையான விவரம் வந்து தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துள்ள உள்ள ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்களை போகலாம் வாங்க தமிழகத்தில் மிக சமீப காலமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலியமாக பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து வழங்கி கொண்டு அதை செயல்படுத்தி வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக ரேஷன் அட்டைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து வருகிறார் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளனர் அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளனர் முதல்வராக பதவியேற்ற முதலே முதல் கையெழுத்தாக ரூபாய் நாலாயிரம் வழங்கும் திட்டத்தை நிறைவேற்றினார் அது இரண்டு தவணையாக வழங்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படும் மக்களுக்கு பதிமூணு வகையான உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளார் நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் பொருட்கள் முன்னதாகவே வழங்க முடிவு செய்துள்ளனர் அதற்கான அரசாணையும் வெளியிட்டுள்ளது நவம்பர் ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று தேதிகளில் இரவு ஏழு மணி வரை ரேஷன் கடைகள் தொடர்ந்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என சொல்லிருக்காங்க தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு பலாரங்கள் செய்வதற்கு பனை வளத்தை வழங்க முடிவு செய்துள்ளனர் அட்டைக்கு நூறு கிராம் முதல் ஒரு கிலோ வரை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவித்து உள்ளனர் இது எந்த கட்டாயத்தின் பேரில் நீங்க வாங்க தேவையில்லை உங்களுக்கு விருப்பம் வந்தா மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அறிவிப்பு பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்கும் போது நம் கை வந்து பதிவிட்டு தான் நம்ம வந்து வாங்குவோம் சில டைம் வந்து சர்வர் ப்ராப்ளம் இல்ல நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால நம்ம கைரேகை வந்து சரியா பதிவு பெறாது அதனால நம்மள வந்து லேட்டா வந்து வாங்கிக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க தற்போது வந்து அறிவிப்பின்படி அந்த மாதிரி கைரேகை வந்து சரியா வரலன்னா அவங்கள்ட்ட வந்து கையொப்பம் வாங்கி அதாவது கையெழுத்து வாங்கிட்டு நீங்க பொருட்களை வழங்கணும் இந்த மாதிரி திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது மிகவும் சிறப்பான அறிவிப்பா இருக்கும் அடுத்து எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம்ங்கிற திட்டம் எப்பொழுது வரும் என அனைவராலும் எதிர்பார்க்கிறது முதல் கட்ட பட்டியல் வந்து தயாராகி விட்டது தீபாவளிக்கு முன்னதாகவே வெளியிட பல வாய்ப்புகள் உள்ளன என செய்திகள் வெளியாயிருக்கு வரும் திங்கள் கிழமை குடும்ப தலைவிக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் குழந்தை திட்டத்துக்கு முதல் பட்டியல் வெளியாகும் என எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்